இந்த நாடு உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த அதிகாரங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு பார்க்கிற புரோக்கர் அதிகாரங்களாக நிறுவப்பட்டிருக்கு. இப்ப எட்டு வழிச்சாலை அமைக்காதேங்கிறோம். ஏன்? எட்டு மலைகள் நொறுங்க போகுது. மலைகளை நொறுக்குவதன் காரணம் என்ன? தாமிரம், பிளாட்டினம், மேக்னசைடு போன்ற கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு. ஏற்கனவே டால்மியா 10,000 ஏக்கர்ல பல மலைகளை குடைந்து அவளவில் நொறுக்கி மேக்னசைடு எடுத்துக்கிட்டு தாமிரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். சேலத்தில் 10,000 ஏக்கர் தரசாயிருச்சு. மீதி இருக்கிற கல்வராயன் மலை உட்பட மிகப்பெரிய பேரரணாக இருக்கிற மலைகளை தகர்ப்பான். மலைகளை அதற்காக தகர்த்தா நீ எதிர்ப்ப. அப்ப என்ன சொல்றான்? எட்டு வழி சாலை போடுறேங்கிறான், பாதை போடுறேங்கிறான். அதை எதிர்த்து பேசினதுக்கு எங்க மேல கொலை முயற்சி வழக்கு. அப்படின்னா யாருக்கான அதிகாரம்? முதலாளிகளுக்கான அதிகாரம். தாமிரபரணி ஆற்றில தண்ணீரை உறிஞ்சான். 30 வயசா 35 வயசாவுக்கு உறிஞ்சிக்கலாம். 15 லட்சம் லிட்டரு யார் அளந்து ஊத்துறது? அவனுசு கணக்கில் 15 லிட்டரு ஊத்திருக்கேன்ட்டு. அவன் 50 லட்சம் லிட்டரு எடுத்தா யார் போய் பார்க்க போறா? ஒப்பந்தம் அப்படி. அதை எடுக்காத என்று தடுத்து போராடுகிறவள் மீது தடியடி. அப்ப யாருக்கான அதிகாரம்? முதலாளிகளுக்கு. திடீர்னு கதிராமங்கலம் கும்பகோணம் பகுதியில் 1,102,000 துணை காவல்படை வந்து செய்ய அச்சுறுத்தல். உன் நிலம் ராணுவமயப்படுத்தப்பட போகுது. ஈழத்தில் என்ன நடந்ததோ, காஷ்மீரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, மேகாலயாவில் என்ன நடந்ததோ, நாகாலாந்தில் என்ன நடந்ததோ, மணிப்பூரில் என்ன நடந்ததோ, நடந்து கொண்டிருக்கிறதோ, நாளைக்கு உனக்கும் எனக்கும் நடக்கும். இது சத்தியம், எழுதி வச்சுக்க. உன் வளத்தை கொள்ளிட்டுப்பான், நீச்சுன்னு ஆயும்பான், மின்சார வேலியை போடுவான், அங்க துணை ராணுவத்தை போடுவான், 7 கிலோமீட்டர் குடைவம்பான். அவன் 70-80 கிலோமீட்டர் குடைஞ்சா கூட நீ எட்டி பார்க்க முடியாது. என்ன நடக்குது? மேற்கு தொழிற்சி மடையை நீ மறந்துட வேண்டியதுதான். நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறத கைவிட்டுட்டோங்கிறான். இல்ல, அந்த இடம் வேணா வேற இடம் கொடுன்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான். நெடுவாசல்ல குழாயை பதிச்சா நெடுவாசலுக்கு மட்டும் இல்ல ராஜா, ஒரு வேர் தான் உனக்கு தெரியும், பலாயிரக்கணக்கான சல்லி வேர்களை விடுவான். ஒரு குழாதான் நீ மேல பாப்ப, பலாயிரக்கணக்கான வேர் குழாய்களை பதிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். நீ வீட்டில் நல்லா பாதுகாப்பா குடியிருக்கும் நினைப்பா, உன் வீட்டுக்கு கீழே குழாய் போகும், உனக்கு தெரியாது. முடிச்சிருவான். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உன் நிலம் மனிதர்கள் இல்ல, உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக பாலைவனமாக மாத்திட்டு எல்லா குழாயும் பிடிங்கிட்டு போயிடுவான். அன்னைக்கு கத்திக்கிட்டே இருக்கிற நம்மகிட்ட கொடுப்பான் நாட்டை. எப்ப? நாட்டை கொடுக்கறது இல்ல, சுடுகாட்டை கொடுப்பான். இவன் எட்டு வழி சாலை போடுறது எதுக்கு? செத்தவன நம்மளை வேகமா எடுத்துட்டு போய் புதைக்கிறது. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? பாரத் மாலை. பாரத் மாலை அல்ல என் சொந்தங்களே, நம் பாடைகளுக்கு மாலை. அதான் செய்ய போறான். நீட் என்ன? உன் இனத்தில் ஒரு மருத்துவர் கூட வரக்கூடாது. எப்படி உன் உயிரை காக்கிற மருத்துவம் உனக்கு இல்ல, உன் ஆயிரை அறிவை வளர்க்கிற கல்வி உனக்கு இல்ல, உன் வயிறை நிரக்கிற உன் உயிர் ஆகாரமான நீர் உன்கிட்ட இல்ல, உன் பசியை போக்குகிற உணவு உன்கிட்ட இல்ல. நீயே ஒரு நில 1 ஏக்கர் நிலம் வாங்கி உழுது விளக்கலானா உழுக மாடு இல்ல. சரி, உழுதுட்ட, விதைக்க விதை இல்ல. விதையாட்ட இருக்கு, சின் சாண்டோ மேன் சாண்டோட்டு இருக்கு. விதையை துளைத்து விட்ட இனக்கூட்டம் ஈனக்கூட்டம் நாம. இப்ப எங்கிருந்து வரணும்? ஒன்னுல இருந்து இல்ல, ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கணும். உன் தாய்மொழி அழிந்து போனது, மறுபடியும் ஆணாவில் இருந்து எழுத தொடங்கணும். உன் விதை பறிபோனது, மறுபடியும் விதையில் இருந்து மீளெழுச்சி கொள்ளணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டான். உனக்கு இந்த நினைவே சிந்தனையில் வந்துடக் கூடாது என்பதுக்கு தான் தெருவுக்கு 2 டாஸ் மார்க்குகள் இருக்கு.